ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் விஞ்சர். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் ரிசர்ச் பண்ணுறதுக்காக தான். டிஎன்இஏ கவுன்சிலிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் போட்டுருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸ் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நாம இன்ஜினியரிங்காக நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக நம்ம கொடுப்போம். சரியா, ஃபஸ்ட் செமஸ்டர்லேருந்து 8th செமஸ்டர் வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணுவோம். அது எல்லாத்துக்குமே நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நமக்கு என்ன கிடைக்க போகுது ரவுண்ட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வரும்போது அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதே மாதிரி அதை வந்து எப்படி நம்ம செக் பண்ணுறது, எத்தனை மணிக்கு நமக்கு கிடைக்கும், இதெல்லாம் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்து போட்டிருந்தேன். சரியா, அந்த மெசேஜை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சாய்ஸ் ஃபில்லிங் போட நான் மறந்துட்டேன் சார், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரியா, ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில இடத்துல மட்டும்தான் அது வந்து ஓப்பன் ஆச்சு, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகலை, அதனால் அவங்களுக்கு போட முடியலை. சரியா, அப்போ நான் டெய்லியுமே வேணாச்சு பார்த்தீங்கன்னா அந்த 8 மணிக்கு காலையில் ஒரு வீடியோ போட்டு வைக்கும், இன்றைக்கி வந்து என்ன கவுன்சிலிங் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை போட்டே இருக்கும். ஆனால் அது நிறைய பேருக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பா சொல்லியிருக்கேன், ஆனால் நிறைய பேர் அதை பண்ணுறதில்ல. ஓகே, நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 8 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 10 டேட்டிவ் அலாட்மெண்ட் கிடைக்கும். சரியா, இந்த 10 டேட்டிவ் அலாட்மெண்ட்டை நம்ம என்னான்னு சொல்லி கன்ஃபர்மேஷன் பண்ணுறோம். அதாவது எல்லா பேத்துக்குமே ஒரே ஒரு காலேஜ் கிடைக்கும். யாருக்கு ரெண்டு காலேஜ் கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷனில் வரீங்களா, 7.5 ரிசர்வேஷனுக்கு ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் போட்டிருப்பீங்க, அதே மாதிரி ஜென்ரலுக்கு ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் போட்டிருப்பீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 அலாட்மெண்ட் வரும், அது ரெண்டில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த காலேஜுக்கு நீங்கள் போய்க்கலாம். சரியா, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ 8 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே வந்து அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து அதிகம். அதனால் தயவுசெய்து என்ன காலேஜ் உங்களுக்கு கிடைக்குதோ நீங்கள் அதை எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் என்னாச்சு ரெடியாகுங்க. அதாவது ஆப்ஷன் 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த காலேஜை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னாச்சு பார்த்திங்கன்னா, ஓகேப்பா நான் இந்த காலேஜ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது எனக்கு இந்த காலேஜ் ஓகே தான், இதுக்கு மேலே ஏதாவது பெஸ்ட்டாக இருந்தால் கொடுங்க, இது வந்து ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 3 என்னவாக இருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, எனக்கு இந்த காலேஜ் வேணவே வேணாம், இதுக்கு மேலே பெஸ்ட்டாக இருந்தால் கொடுங்க, இல்லாட்டி நான் அடுத்த ரவுண்டு போய்க்கிறேன். ஆப்ஷன் 4 என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த காலேஜ் வேணால் நான் அடுத்த ரவுண்டு போய்க்கிறேன். ஆப்ஷன் 5 என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு கவுன்சிலிங்கே வேணால் நான் டிக்ளைன் பண்ணிட்டு வெளியே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதனால் தயவுசெய்து ஆப்ஷன் 1 இல்லாட்டி ஆப்ஷன் 2 இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். தேர்ட் ஆப்ஷன் நமக்கு வேணவே வேணாம், 4th ஆப்ஷன் சுத்தமாகவே வேணாம், நான் வந்து தேர்ட் ரவுண்டில் போய் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற விஷயமே வேணாம். ஏன்னா 80,000 பேர் அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்குன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அப்போ ரவுண்ட் 3 பசங்க ஏற்கனவே கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்குரிய காலேஜஸ் வந்து ஏற்கனவே இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100,000 பேர்கிட்ட என்னாச்சு பார்த்தீங்கன்னா அந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்க போகிறாங்க ரவுண்ட் 3. சரியா, அப்போ காம்படிஷன் எப்படி ஹெவியாக இருக்கும்னு பார்த்துங்க. அதனால் நாளைக்கு இந்த விஷயம்லாம் என்னாச்சு பார்த்தா உங்களுக்கு கிடைக்க போது இந்த விஷயம்லாம் நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னா நமக்கு 2 நாள் டைம் இருக்குது. நாளைக்கும் நாளை கழிச்சு நமக்கு 2 நாள் டைம் இருக்கு அந்த கன்ஃபர்மேஷன் கொடுக்கிறதுக்கு. உங்களுக்கு காலேஜ் கிடைச்ச பின்னாடி இந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி சார் இருக்கும் அது தெரியல அப்படின்னா எனக்கு நீங்கள் அந்த காலேஜ் எனக்கு சென்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி அப்டேட் வந்து கொடுக்குறேன். சரியா, அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன்.